தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றிய பகுதியில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் திட்டமான குள்ளப்பக்க கவுண்டம்பட்டியில் இருந்து முல்லை பெரியாற்றின் உபரி நீரை குழாய்கள் மூலம் கொண்டு வந்து ஆண்டிப்பட்டி ஒன்றியம் கணேசபுரத்தில் இருந்து ஏத்தக்கோவில் வரை உள்ள அனைத்து கண்மாய்கள் குளங்களில் நீரை நிரப்பி நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்தும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற கோரி உண்ணாவிரதம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு மலர் விவசாயிகள் சங்க தலைவர் சின்னசாமி தலைமை தாங்கினார். பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி தலைவர் நாகராஜ் உண்ணாவிரதத்தை துவக்கி வைத்து பேசினார். உண்ணாவிரதத்தில் சோழவந்தான் முன்னாள் எம்எல்ஏ மாணிக்கம், ஐந்து மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் எஸ் ஆர் தேவர், தமிழ் தேசிய விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் கே ஆர் எஸ் மணி, பாரதிய ஜனதா கட்சி கோட்ட அமைப்பு செயலாளர் செந்தில், பாஜக மாவட்ட தலைவர் பாண்டியன், தமிழக மலர்கள் கண்காட்சி சங்க மாவட்ட துணைத் தலைவர் ராமராஜ், ஒன்றிய கவுன்சிலர் பாண்டியம்மாள், பிரபு ஒருங்கிணைப்பாளர் சரவணன் உள்பட ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் அந்தந்த பகுதியில் இருந்து ஊர்வலமாக வந்து உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டனர்.